Hello guys, welcome back to Tech with Jana channel. In the video, I'm going to talk about Facebook la or group on the create panra eppadi. So create panniittu namakku vandu pudikala abindra poruthirukken delete panrathu eppadi. So adha indhula paakporam. So permanent ah delete panrathu eppadi. So adha indhula paakporam. And video la paakinga neenga ma channel ku subscribe pannala. Subscribe panninga paathina keela comment la I subscribe comment ah podunga. Therinjikalam la. Oh guys, swagatham pannikalam. ஓகே ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக நம்ம ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணால் இந்த மெனு அப்படின்ற ஆப்ஷன்லாம் வரும்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம குரூப்பையோ பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து குரூப்பை நான் கிரியேட் பண்ணிவிட்டு அகைன் அதை இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து பர்மனன்ட் டிலீட் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹால் ஷார்ட்கட்ஸில் குரூப்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்ன போனால் யுவர் குரூப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, செகண்டில் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குரூப்ஸ் யூ மேனேஜ்னு இருக்குது, அந்த நமக்கு எந்த குரூப்பும் இல்லை. ஸோ அதனால் வந்து கிரியேட் குரூப் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, கிரியேட் குரூப்பை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்மளோட குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா டெக் வித் ஜனாஜான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன குரூப்பில் என்ன நேம் வைக்க போகிறீங்களோ அதை வந்து போட்டுங்க. அண்ட் தென் ப்ரைவசி, சூஸ் ப்ரைவசி அப்படின்றாங்க. இந்த அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுற குரூப் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்காக இருக்கணுமா, அதாவது யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாமா, இல்லை ப்ரோ நான் குறிப்பிட்ட நான் லிங்க் ஷேர் பண்ணுறவங்க மட்டும்தான், நான் குறிப்பிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் அதை வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து குரூப்பில் இருக்கலாம். இல்லை யார் வேணாலும் ஜாயின் பண்ணணும்னா பரவாயில்ல அப்படின்னா வந்து பப்ளிக்கில் போட்டுருங்க. பப்ளிக்கில் போட்டு கிரியேட் குரூப்னு கொடுத்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதாங்க ஐஸ். ஸோ இது ரெண்டே ரெண்டு தான், நேம போடுறீங்க நெக்ஸ்ட்டு போகிறீங்க அவ்வளோதான். ஓகேங்களா, கிரியேட் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு. ஸோ இவர் குரூப் ஹேஸ் பீன் கிரியேட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை சர்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு பேரை போட்டு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு அதெல்லாம் இப்போ நம்ம டெமோக்கு தானே பண்ணுறோம், அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் ஃபோட்டோ கவர் ஃபோட்டோ ஏதாச்சும் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ நம்மகிட்ட இல்லை. ஓகே, கண்டினியூ லேட்டர் அப்படின்ற மேலே இருக்க கிளிக் பண்ணி கன்ஃபர்ம்னு கொடுத்தாச்சு. நம்ம உள்ளே போய் கூட பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குரூப் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்வியூவாக இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ குரூப் கிரியேட் ஆயிடுச்சு, ஒன் மெம்பர் அது நான் தான் அந்த ஒன் மெம்பரு. ஸோ இருக்கும். ஸோ இதில் இன்வைட் பண்ணுறதுனா ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம், கவர் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த குரூப் வந்து பிடிக்கல, சப்போஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு குரூப் வந்து டிலீட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டு ஆசைப்படுங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது ரைட் ஆஃப் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு இருக்கும், சர்ச் பார்த்துல அந்த ஷீல்டை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்படியே கீழே லாஸ்ட்டில் வந்தாலே போதும், லாஸ்ட்டு வந்தீங்கன்னா டெலீட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்தாலே தெரியும். டெலீட் குரூப்பை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து டெலீட் குரூப் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. டெலீட் ஒரு வைங்க லீவ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து லாஸ்ட் அட்மின், ஸோ நீங்களே வந்து லீவ் ஆக போகிறீங்களா, அப்போ டெலீட் குரூப் அப்படின்ற மாதிரி, டெலீட் திஸ் குரூப் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் டெலீட் குரூப்பை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதே ஃபார் குரூப்ஸில் நான் போய் பார்க்குறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த இடத்துல எந்த ஒரு குரூப்புமே பார்த்தீங்கன்னா வந்துடல. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்கிறேன். வீடியோ ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்லி இதை போய்க்கிறேன்னா வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அவங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.